தமிழ் சினிமாவின் திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர், குணச்சித்திர நடிகர் மற்றும் நகைச்சுவை நடிகர் என்று பன்முக திறமைகளை கொண்டவர்தான் மனோபாலா. இவர் ஆரம்ப காலத்தில் நடிகர் கமலின் உதவியால் இயக்குனர் பாரதிராஜாவிடம் உதவி இயக்குனராக இருந்து பல வெற்றி படங்களில் ஓர் அங்கமாக இருந்திருக்கிறார். தொடர்ந்து பல திரைப்படங்களில் வேலை செய்த பின் 1982 மணிவண்ணனின் கதையில் அவருடைய முதல் படமான ஆகாய கங்கை படத்தை இயக்கினார். அதன்பின் நான் உங்கள் ரசிகன் என்று ஒரு படம் 1985 வெளியானது. அந்த ஆண்டு வெளியான சினிமா சம்பந்தப்பட்ட பத்திரிகைகளிலும் சரி, மற்ற பல்சுவை வார இதழ்களிலும் சரி, அந்த படத்தின் ஸ்டில்கள் தொடர்ந்து வெளியிடப்பட்டன. அந்த காலகட்டத்தில் அந்த படத்திற்கு செய்யப்பட்ட விளம்பரம் அதிகம். தன் முதல் படமான ஆகாய கங்கை சரியாக கவனிக்கப்படாததால் 3 கழித்து கிடைத்த வாய்ப்பில் வெற்றி பெற கடுமையாக முயற்சிகள் எடுத்திருந்தார் அப்படத்தின் இயக்குனர் மனோபாலா. அந்த படம் அவருக்கு பெரிய அளவில் பெயர் பெற்று தரவில்லை என்றாலும் ஒரு இயக்குனராக பலரின் நம்பிக்கையை பெற்று தந்து தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைக்க காரணமாக அமைந்தது. அதற்கடுத்து அவர் இயக்கிய பிள்ளை நிலா பெரிய வெற்றி பெற்றது. ஒரு வகையில் தமிழில் முன்னணியில் இருந்த நடிகர் நடிகைகள் நடித்து வெளியான முதல் பேய் படம் இது என்றும் சொல்லலாம். இந்த படத்தின் வெற்றிக்கு பின் தொடர்ந்து மோகன், விஷ்ணுவர்தன், விஜயகாந்த், ஏன் ரஜினிகாந்த் படத்தையே இயக்கும் வாய்ப்பு வந்தது. ரஜினிகாந்தை வைத்து இவர் இயக்கிய ஊர்காவலன் படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. படத்தில் ராதிகா, பாண்டியன், ரகுவரன் என பலர் நடித்திருந்தனர். புதுமையான கதைகளத்தை கொண்ட இந்த படம் அடைந்த வெற்றியால் இயக்குனர் மனோபாலா தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் கவனம் பெற்றார். மனோபாலாவின் படங்கள் எல்லாவற்றிலும் பெண் கேரக்டர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். 80களில் இருந்த நாயக பிம்பம் சாராமல் பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்கும் கதையம்சமுடைய படங்களை இயக்கியவர்களில் மனோபாலாவும் ஒருவர். மனோபாலா மற்ற கதைக்களங்களிலும் சிறப்பாகவே தன் திறமையை காட்டியிருக்கிறார். கலைஞர் கருணாநிதி கதையில் மனோபாலா இயக்கிய படம் தென்றல் சுடும். தன்னை காதலித்து ஏமாற்றிய காதலனை மரணத்தில் இருந்து தப்பித்து பின்னர் மாடல் அழகியாக வந்து பழிவாங்குவதே இந்த படத்தின் கதை. படத்தில் நிழல்கள் ரவி மற்றும் ராதிகா முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர். பின் அதே ஆண்டில் இவரின் இயக்கத்தில் என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் படம் வெளியானது. இவர் இயக்கத்தில் விஜயகாந்த் நடித்த என் புருஷன்தான், எனக்கு மட்டும்தான், சிறை பறவை ஆகியவை மக்களிடையே வரவேற்பு பெற்ற படங்கள். ரஜினிகாந்த் நடித்த ஊர்காவலன் சாமியார்கள் தங்கள் நலனுக்காக செய்யும் தகிடதத்தங்கள் எப்படி குடும்பங்களை பாதிக்கும் என்று காட்டியது. ராம்கி நடித்த வெற்றி படிகள், அருண் பாண்டியன், பானுப்ரியா நடித்த முற்றுகை ஆகியவை த்ரில்லர் வகை படங்கள். இவரின் இயக்கத்தில் 1989 இத்திரைப்படம் வெளிவந்தது. இதில் விஜயகாந்த், சுஹாசினி, ரேகா ஆகியோர் நடித்தார்கள். இப்படம் குடும்பத்தில் நடக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள் ஏற்படும் பிரச்சனையில் இவரது குழந்தைகள் எந்த அளவிற்கு பாதிக்கப்படுகிறார் என்பதை அடிப்படையாக வைத்து கதை அமைந்திருக்கும். 1990 சத்யராஜ் நடிப்பில் வெளியான மல்லு வேட்டி மைனர் நகைச்சுவைக்கும் சற்று முக்கியத்துவம் கொடுத்து மனோபாலா இயக்கிய படம். சத்யராஜ் அவரது தந்தையின் சின்ன வீடுகளுக்கெல்லாம் பென்ஷன் அனுப்பும் குணமுள்ள மைனர். பல பெண்களுடன் தொடர்பில் இருக்கும் மைனராக இருந்தாலும் அவருக்கும் ஒரு பெண்ணிடம் காதல் வருகிறது. ஆனால் சந்தர்ப்பத்தால் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். காதலித்த பெண்ணால் வரும் பிரச்சனைகள், அதற்கான தீர்வு என வித்தியாசமான ஒரு கதை. மனோபாலா இயக்குவதை விட்டுவிட்டு நடிப்பில் முழு கவனம் செலுத்தி ஒரு நல்ல நகைச்சுவை நடிகராக தற்போது வரை லைம் லைட்டில் இருக்கிறார். 90களுக்கு பின்னர் பிறந்த யாருமே மனோபாலாவை ஒரு இயக்குனராக நினைக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு அவர் ஏராளமான படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்து வருகிறார். ஆண்டிற்கு குறைந்தது 15 படங்களிலாவது தலையை காட்டிவிடுகிறார். காரணம், 2003 இருந்து முழு நேர நடிகராகவே மாறிவிட்டார். காமெடியில் கலக்கிய வடிவேலு, விவேக், இவ்வளவு ஏன், தற்போது உச்சத்தில் இருக்கும் யோகி பாபு வரை மனோபாலா கூட்டணி அமைத்து நடித்திராத காமெடி நடிகர்களே கிடையாது என்றுதான் சொல்ல வேண்டும். வெறும் இயக்குனர் நடிகர் என்று மட்டுமில்லாமல் 2014 வெளியான சதுரங்க வேட்டை படத்தின் மூலமாக ஒரு தயாரிப்பாளராகவும் அறிமுகமானார். வினோத் இயக்கத்தில் வெளியான அந்த படம் எந்த அளவு ஓடியது என்பதற்கு சாட்சி இயக்குனர் வினோத்தின் இன்றைய உச்சம் என்று கூட சொல்லலாம். தயாரிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் மனோபாலா தொடர்ந்து படங்களில் நடித்து வந்தார்.
கடந்த ஜனவரி மாதம் மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அதில் இருந்து மீண்டு வந்த நிலையில் அவரின் இறப்பு செய்தி தமிழ் சினிமா ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. தமிழ் சினிமாவில் இத்தனை ஆண்டுகளாக பல்துறை வித்தகராக இருந்து தற்போது உள்ள இளைய தலைமுறையினருக்கு சமமாக போட்டி போட்டு கொண்டு இருந்த ஒரு மகத்தான கலைஞனை நாம் இழந்தாலும் அவரின் படைப்புகள் மூலம் என்றுமே